நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள அன்பு செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் வெற்றி செல்வன் மகன் வினோத்குமார், வயது 31. இவருக்கும் திருச்சி காஜாமலை பகுதியைச் சேர்ந்த ரகமத் நிஷா, வயது 20 என்பவருக்கும் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு முகநூல் மூலம் நட்பு ஏற்பட்டுள்ளது. அதன்பின் இருவரும் வாட்ஸ்அப் மூலம் பழகி வந்தனர். ஒரு கட்டத்தில் வினோத்குமாரை காதலிப்பதாக நிஷா கூறியுள்ளார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வினோத்குமாரை தொடர்பு கொண்ட ரஹமத் நிஷா அவரை உடனே சந்திக்க விரும்புவதாகவும் திருச்சிக்கு வருமாறும் அழைத்துள்ளார். இதனால் வினோத்குமார் விலையுயர்ந்த தனது இருசக்கர வாகனத்தில் கடந்த 5ஆம் தேதி திருச்சி வந்தடைந்தார். மன்னார்புரம் இராணுவ மைதானம் அருகில் இருந்தபடி ரஹமத் நிஷாவை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது ஒரு ஆட்டோவில் அங்கு வந்த சிலர் தங்களை ரஹமத் நிஷாவின் உறவினர்கள் என அறிமுகப்படுத்தி கொண்டு பேசியுள்ளனர். சிறிது நேரத்தில் அவர்கள் வினோத்குமாரை ஆட்டோவில் ஏற்றி கண்டோன்மெண்ட் வாவுசி சாலையில் உள்ள ஒரு வீட்டுக்கு கடத்திச் சென்றார். அங்கு ₹1,00,000 கொடுத்தால்தான் அவரை விடுவிப்போம் என்று மிரட்டியுள்ளார். அதனால் தன்னிடம் பணம் இல்லை என வினோத்குமார் கூறியுள்ளார். விலையுயர்ந்த இருசக்கர வாகனத்தை பறித்து கொண்டனர். பணத்தை கொடுத்துவிட்டு வாகனத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு கூறி அவரை எம்ஜிஆர் சிலை பகுதியில் விட்டுச் சென்றுள்ளனர். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து கே நகர் காவல் நிலையத்தில் வினோத்குமார் புகார் அளித்தார். இதனையடுத்து கடத்தல் கும்பலை பிடிக்க குண்டோடு பிடிக்க திட்டமிட்ட போலீசார் ₹1,00,000 தயாராக இருப்பதாகவும் அதை பெற்றுக்கொள்ள வருமாறும் வினோத்குமார் மூலம் நேற்று முன்தினம் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதை நம்பி பணத்தை பெற வந்தபோது ரஹமத் நிஷா, அவரது கூட்டாளிகளான வள்ளுவர் நகரைச் சேர்ந்த முகமது ரஃபீக் மகன் ஆசிக் என்கிற நிவாஸ், வயது 21, பாலக்கரை தெருவைச் சேர்ந்த முகமது ஃபாரூக் மகன் முகமது யாசர், வயது 22 ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதுகுறித்து போலீசார் கூறியபோது கைது செய்யப்பட்டுள்ள ரஹமத் நிஷா பிஎஸ்சி பட்டதாரி. அவருக்கும் அன்சாரி என்பவருக்கும் செப்டம்பர் 2ஆம் தேதி திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இந்த அன்சாரியும் இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர். முகநூலில் உள்ள பணக்கார இளைஞர்களிடம் திட்டமிட்டு பழகி போலியான புகைப்படங்களை அனுப்பி ஏமாற்றி அவர்களை நேரில் வரவழைத்து பணம் பொருட்களை பறிக்கும் செயலில் இந்த கும்பல் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளது. திருச்சி, தஞ்சை, முசிறியைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. தலைமறைவாக உள்ள அன்சாரி உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றோம் என்றும் கூறியுள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.